தினமலர் உரைகள் நேயர்களுக்கு, நிர்வாகத்திற்கு, நெறியாளர் என் அன்பு சகோதரிக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய அண்ணன் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த அண்ணன் முருகையன் அவர்களுக்கு, எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய ஆதித்தன் சார் அவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இது இன்றைக்கு புதிதாக ஏதோ பேசப்படுகிற செய்தியாகவோ அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்பதாகவோ யாரும் கருத வேண்டாம். ஏன்னா ஏறக்குறைய முதல் பொது தேர்தல் 1951 நடந்த முதல் பொது தேர்தல் நடந்த அந்த காலத்தில் இருந்து 1967 வரை ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேர்தல் முறை இருந்தது, நடைமுறையில் இருந்தது. அது எப்ப மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1969 அம்மையார், மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அன்றைக்கு பிரதமராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. அதாவது இண்டிகேட்டி சிண்டிகேட் என்று காங்கிரஸ் இரண்டு குழுக்களாக இருந்தது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 1972 நடக்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டி 1969 காங்கிரஸ் பிளவுபடுது. அதாவது நிஜலிங்கப்பா, ஆச்சாரியார் கிருபலானி, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இப்ப இவங்க எல்லாம் முரண்பட்டு, ஒரு மொரார்ஜி தேசாய், இவங்க எல்லாம் முரண்பட்டு அவங்க எல்லாம் தனியா ஒரு அணி அமைச்சு செயல்பட ஆரம்பிச்ச உடனே அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் என்ன நினைக்காங்கன்னா, ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக நினைச்சு 1972 நடக்க வேண்டிய தேர்தலை 71 ஓராண்டுக்கு முன்னால நடத்துறாங்க. அப்போ திமுகவும் என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஓராண்டுக்கு முன்பே கலைத்து, அதாவது முன்பாகவே தேர்தலுக்கு சம்மதித்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு கூட்டணி சேர்ந்து, இன்னும் சொல்ல ஒரு அதிசயம் நடந்தது அன்னைக்கு, காங்கிரசுக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மட்டும் கொடுத்தாங்க, சட்டமன்றத்துல ஒரு இடம் கூட கொடுக்கல. இப்படிலாம் வந்து நடந்தது. ஏன்னு கேட்டா, இது அரசியல் விசித்திரங்களின் காரணமாக, அரசியல்ல தனிப்பட்ட தலைவர்களுடைய விருப்பத்தின் காரணமாக, அல்லது அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியினுடைய பெரும்பான்மையின் காரணமாக இது நடந்ததே தவிர, ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வந்த உடனே இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவதாக யாரும் தயவு செய்து கருத வேண்டாம். அதுக்கு பிறகு அரசியல் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தது, அதை பற்றி விவாதித்தால் மணிக்கணக்கில் பேச வேண்டியது இருக்கும், அது வேண்டாம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று என்பதை பற்றி நம்ம பேசுற வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, தேர்தல் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில திருவிழாவா ஆயிடுச்சு. ஒரு தேர்தல் முடியுது, எம்எல்ஏ தேர்தல் முடியுது, அது ஒரு திருவிழா முடியுது. அதுக்கு பிறகு எம்பி தேர்தல் வருது, ஒரு திருவிழா. அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வருது, அது ஒரு திருவிழா. இப்படி தேர்தல்களை வந்து எது திருவிழாவாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு 200, 300, 500 அல்லது ஒரு மாத காலம், எது ஒரு மாத காலம் உழைக்கிறவர்கள் எல்லாம் சோம்பேறிகளாக, அல்லது உழைக்கிறவர்கள் எல்லாம் தினசரி அவருக்கு 500 ரூபா பிரியாணி கோட்ரு இப்படி அவரு சகல அந்த ஒரு மயக்கத்திலேயே ஒரு மாச காலம் இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இல்ல இல்ல எல்லாம் சரி சார், நீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி. இப்போ ஒரு ஒரு கருத்தொற்றுமையே ஏற்படாமல் இதை இப்ப வந்து இந்த மசோதாவை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்றது தான் நான் கேக்குறேன். 21,000 80% பேர் தான் ஓகேவே சொல்லியிருக்காங்க. அப்ப அது போதுமா இதை கொண்டு வர்றதுக்கு? சகோதரி, எங்க அண்ணன் ரொம்ப வேகமா பேசுவாரு, அதனால அவருக்கு நான் முன்னால பேசுற கொஞ்சம் அனுமதி கொடுக்கல. அதாவது இப்ப என்ன வந்தது, ஏன் அவசியம் வந்ததுங்கிறது முக்கியமான கேள்வி. ஏன்னு கேட்டா, இப்படிப்பட்ட தேர்தல் திருவிழாக்களை நடத்துவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டா, அரசு அலுவலர்களுடைய அந்த தொடர்ச்சியான பணி போகுது. ஏன்னா ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொன்னா 3 மாத காலம் அரசு நிர்வாகம் அந்த உள்ளாட்சி
உள்ளாட்சி தேர்தலுக்காகவே அரசு நிர்வாகம் பணியாற்றணும். ஏன்னா தாசில்தார்ல இருந்து இப்ப ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், நம்ம வந்து சாரி ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, இந்த மூணு தேர்தலையுமே நம்மளால ஒன்னா வைக்க முடியலையே. மகாராஷ்டிரா தேர்தலை நம்ம தள்ளிதானே வச்சிருக்கோம், இன்னும் டேட்டே அனௌன்ஸ் பண்ணலையே, அதையே நம்மளால செய்ய முடியல. ஜம்மு காஷ்மீர் கேட்டீங்கன்னா இவ்வளவு பேசஸ்ல நம்ம தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு. இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா நம்ம ஏழு கட்டங்கள், சில மாநிலங்களுக்கு ஏழு கட்டங்கள்லயுமே தேர்தலை பிரிச்சு நடத்த வேண்டியிருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது சாத்தியமே இல்லாத மாதிரி தானே தெரியுது. இல்ல நீங்க அப்படியே யோசிக்காதீங்க. அதாவது இதே ஜம்மு காஷ்மீர்லயும் ஒரே 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 தேர்தல் நடந்த காலங்கள்லாம் உண்டு. ஒரே தேர்தல் முறைங்கிறது எப்படின்னு கேட்டா ஒரே நாளில் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரே நாளில் அப்படி கிடையாது. ஒரே தேர்தல் என்பது நாலு கட்டமாகவோ ஐந்து கட்டமாகவோ ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த தேர்தல் நடைமுறை முடிஞ்சிட்டுனா ஐந்து வருடம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியும். மகாராஷ்டிரா சேர்த்து நடத்த முடியலன்னு நான் கேக்குறேன். ஒரு மூன்று மாநிலங்களுக்கே நம்மளால ஒன்னா தேர்தல் வைக்க முடியலையே, மாநிலத்துக்கு நம்ம எப்படி வைக்க போறோம்னு கேக்குறேன் சகோதரி. அதெல்லாம் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கணும். அதுக்காக அதெல்லாம் இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற சிந்தனைக்கு மத்திய அரசாங்கம் வந்திருக்கிறது. ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தயவுசெய்து அனுமதிங்க, நீங்க தேர்தலுக்காகவே இந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய வரிப்பணம் மாத்திரமல்ல, அரசு அலுவலர்களுடைய முழு கவனமும் தேர்தல் தேர்தல். ஒரு ஐந்தாண்டு காலத்திற்குள்ளாக நான்கு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும்போது ஏறக்குறைய ஒரு ஐந்தாண்டு காலத்திற்குள்ளாக இரண்டு ஆண்டுகள் இந்த அரசு அலுவலர்களுடைய கவனம் முழுக்க தேர்தலை நடத்தி முடிப்பதை முடித்து வாக்குகளை எண்ணி முடித்து முடிவு அறிவிக்கிற வரை இந்த அரசு அலுவலர்கள் படுற பாடு பெரும்பாடு. அதனால ஒரே தேர்தல் நடத்துவதன் மூலமாக இந்த நாட்டின் நிர்வாகம் முறையாக நடைபெறும், மக்கள் நல திட்டங்களை முறையாக செயல்படுத்த முடியும். எப்படி நீங்க